இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறுகதை சந்நிதி மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுராதா ரமணன் அவர்கள் எழுதின ஒரு சிறுகதை. 1984 ஆனந்த விகடனில் வந்த ஒரு சிறுகதை. ஒரு கல்யாண வீடு. அந்த கல்யாண வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க. பெரிய நுனி வாழையில் முன்னாடி உட்காந்து இந்த பக்கம் தன்னோட அம்மாவும் அந்த பக்கம் சேஷாத்ரியனும் கலகலன்னு சிரிச்சுட்டு பேசிட்டு சாப்பிட்டுருக்கா அந்த பெண். அந்த பெண்ணை பார்த்த உடனே பர்வதத்தோட மனசு ஃபுல்லாக நிறைஞ்சு போச்சு. அம்மாடி என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு பிரமிச்சு அவளையே பார்த்துட்டு இருக்கா. எனக்கு பாயசத்தை தம்ளரில் கொடுத்துனோங்கம்மா அப்படின்னு பரிமாறுற பர்வதத்தை பார்த்து கேட்குறா அந்த பொண்ணு. இதோ அப்படின்னு பர்வதமும் பறக்கிறா. எங்கள் அம்மாவுக்கு டயாபெட்டிஸ், அவளோட பாயசத்தையும் எனக்கே கொடுத்துருங்கோ அப்படின்னு கலாட்டா பண்ணுறா. அவள் அம்மாவும் சிரிக்கிறா. அப்போது சேஷாத்ரி தன்னோட அம்மா பர்வதத்தை பார்த்து ஒரு தடவை நிமிந்து பார்த்து சிரிக்கிறான். மறுபடியும் தலையை குனிஞ்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த சிரிப்போட அர்த்தம் வந்து பர்வதத்துக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே சேஷாத்ரி சொல்லியிருக்கான், என்னென்னா, அம்மா எங்கள் ஆஃபீஸில் புதுசாக டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு பொண்ணு வந்திருக்கு, நீ பார்த்தா அசந்து போயிடுவேன்னு. என்னடா அத்தனை அழகா அப்படின்னு பர்வதம் அவசர அவசரமாக கை காரியத்தை அப்படியே போட்டுட்டு மகன்கிட்ட வந்து நிற்கிறா. சேஷாத்ரிக்கு இதெல்லாம் அம்மாட்ட சொல்கிறோமே அப்படிங்கிற லட்சையே கிடையாது. சின்ன வயசுலேருந்து அவனுக்கு எல்லாம் அம்மா தான், அம்மா தான் சகலமும். எதை ரசித்தாலும் உடனே அவன் அம்மாட்ட வந்து பகிர்ந்துப்பான். அவனுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து 10 வரைக்கும் கூட அம்மா கூட தான் எல்லாமே உட்காந்து இலை முன்னாடி உட்காந்து சிரித்து சிரித்து புறையேறி சாப்பிட்டு அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவான். அப்படி தான் விந்தியாவை பற்றி எல்லா விஷயத்தையும் சொன்னான். சேஷாவோட பாட்டி கூட சொல்லுவாள், என்னென்னா சேஷாவோட அம்மாவும் அவ்வளோ அழகு. பாட்டியே அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, இது ஆளையே அடிக்கிற அழகு, வேண்டாண்டான்னு சொன்னேனே அவன் கேட்கலையே, இப்போ ஒரே மட்டும் அடித்து போட்டுடுத்தே அப்படின்னு. அது என்னவோ, அவள் அப்பா செத்து போனதும் 26 அம்மா அந்த அழகை அடியோடு எல்லாரும் துவம்சம் பண்ணிட்டு தான் மறுவேளை பார்த்தா. அதுவும் 11 நாள் அவளுக்கு கோலம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சின்னாபின்னமாக்கிட்டா. 10 சின்ன பையனாக சேஷாவால் ஒன்றுமே பண்ண முடியல. அவள் அம்மாவோட புது வேஷத்தை பார்க்க சகிக்க முடியாதபடிக்கு கொல்லப்பக்கத்தில் நின்றுண்டு அப்படியே வருத்தத்தோடு அழுதுண்டே இருந்தான். இப்போ கூட அடிக்கடி சொல்லுவான், இப்போ மாதிரி 30 1800 சம்பளத்தில் நான் மட்டும் வேலையில் இருந்தேன்னா ஒரு ஈ காக்காவை உங்ககிட்ட நெருங்க விட்டுருக்க மாட்டேன், நீ தான் ஆகட்டும், எப்படிமா இப்படி சம்பாதிச்ச அப்படின்னு கேட்பான். அவள் அம்மா முட்டாக்கு இழுத்து விட்டுண்டு யோசனை பண்ணிட்டு சொல்லுவாள், நான் இதெல்லாம் செஞ்சுக்கலன்னா உங்கள் அப்பா நரகத்துக்கு இழுத்துட்டு போவா அப்படின்னு எல்லாரும் சொன்னாடா, நம்பிட்டேன் அப்படின்னு அவள் அம்மா சொல்லுவாள். சரி இப்போயும் அதே தான் நம்புறியா அப்படின்னு கேட்பான் சேஷா. சொர்க்கம் நரகம் ரெண்டுமே இருக்குங்கிறத நம்புறேன்டா சேஷா, ஆனால் அது வேற லோகத்தில் இல்லை, எல்லாம் இங்கேயே இந்த ஜென்மத்திலேயே இருக்குது அப்படின்னு அவள் அம்மா சொல்லுவாள். அவள் அம்மா அப்படிலாம் சொல்லும்போது ஏதோ ராஜயோகியோட சன்னிதானத்தில் நிற்கிற மாதிரி சேஷாவுக்கு தோணும். இத்தனை வேதாந்தமாக பேசுகிறாளே தவிர பர்வதத்துக்கு தான் பேசுறது வேதாந்தங்கிறது கூட தெரியாது, அவ்வளோ பரமார்த்தி. பல சமயங்களில் குழந்தை மாதிரியே பேசுவா. சேஷா வாசலில் அந்த கருப்பு நாய் 4 போட்டிருக்கு, வந்து பாறேன் அப்படின்னு தான் பிள்ளைகிட்ட சொல்லும்போது 12 பையன் சேஷா ஓடி போய் அந்த குட்டிகளையெல்லாம் பார்த்துட்டு, அம்மா அந்த கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு பாரு அழகாக ஒரு குட்டி, அதை நம்ம எடுத்து வளர்க்கலாமா அப்படின்னு அவன் கேட்டான். அவன் அப்படி கேட்ட உடனே பர்வதம் அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான், எந்த ஒன்று அழகாக இருந்தாலும் உடனே உனக்கே அதை சொந்தமாக்கிடணும்னு நினைக்கிறியே, உங்கள் அப்பா மாதிரி அப்படின்னு. அப்போது அவள் சொன்னபோது அதோட அர்த்தம் சேஷாவுக்கு புரியலை, ஆனால் இப்போ புரியறது. அம்மா கூட அப்பா அப்படி தான் கல்யாணம் பண்ணி வந்தார். ஏன்னா அம்மா அவ்வளோ அழகு, அவங்க அப்பா கொஞ்சம் ரசனைக்காரர், வீட்லேயே எல்லா பொருட்களும் கொஞ்சம் ரசனையோட தூக்கல் எல்லாத்துலேயுமே இருக்கும். வீட்டில் நல்லா கடசல் பிடிச்ச கட்டில், யானை தந்தத்தில் தொங்குற முகம் பார்க்குற கண்ணாடி, ரவிவர்மாவோட படங்கள், லஸ்தர் விளக்கு, இப்படி அவர் செல்வாக்கை காமிக்கிற அலங்கார வஸ்துக்கள் மாதிரி அம்மாவையும் அப்படி தான் கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வந்தார். இவன் நடமாடுற தேவதை, அவருக்கு சாதம் பரிமாறி, அவருக்காக பட்னி கிடந்து விரதம் இருந்து, அவர் எதாவது சொன்னால் பேசினா சிரிப்போட சகிச்சுண்டு, அடித்தா தேமேன்னு வாங்கிண்டு, அவருக்காக அவரை கல்யாணம் பண்ணிட்டு அவர் தாலி கட்டினார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரோட சுற்றி சுற்றி வளைய வந்த தேவதை. ஆனால் அப்பா போனப்புறம் அவர் வாங்கி போட்ட எந்த பொருட்களுக்கும் சேதம் வரல, கல்லுக்கல்லாம் எல்லாம் அப்படியே தான் இருக்குது இந்த அம்மாவை தவிர அப்படின்னு சேஷாவுக்கு அடிக்கடி தோணும். சேஷாவும் இதை பற்றி அவள் அம்மாக்கிட்ட நிறைய பேசியிருக்கான்.
மாதிரி தான் விந்தியாவை பற்றி அவன் அம்மாட்ட சொன்னான். விந்தியாவை பார்த்ததும் ஒரு குணம் அப்படியே பிரமிச்சு போயிட்டேம்மா அப்படின்னு அவன் சொல்லும்போது, என்னடா அத்தனை அழகான அவன் அம்மாவும் கேட்டா. அதுதாம்மா எனக்கும் புரியல, அழகுன்னா நளினம் கலந்த அழகுன்னு சொல்ல முடியாது. ஒரு சமயம் பார்த்தா எப்படி எப்படி சொல்கிறது, கல்கியோட பொன்னியின் செல்வனில் வருவாள் இளவரசி குந்தவை, அது மாதிரி கம்பீரமான அழகு. ஒரு சமயம் பார்த்தா அதே முகத்தில் ஒன்றும் தெரியாத 5-6 வயசு குழந்தையோட பாவம், நீ ஒரு தடவை பார்க்கணும் அவளை அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தான். அவளை தான் இப்போ பர்வதம் பார்த்துருக்கா. இன்னும் விந்தியாவை பற்றி விசாரிக்கும்போது, அவள் அப்பா அம்மாவை பற்றி விசாரிக்கும்போது சேஷா சொன்னான், அப்பா இல்லை, அப்பா வந்து சந்யாசம் வாங்கிட்டு போயிட்டார், அம்மா இருக்கா நித்திய சுமங்கலி, அம்மாவோட இருந்து குப்பை கொட்ட முடியாமல் சொத்தெல்லாம் பொன் பேர்லேயே எழுதி பொண்டாட்டி பேர்லேயும் எழுதி வச்சுட்டு ராவோட ராவா சந்யாசம் வாங்கிட்டு போயிட்டாராம். நானா தான் சொன்னான், நானாவும் அவளும் ஒரே ஊரான் அப்படின்னு சொல்லிட்டு சேஷா அவன் அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லும்போது, அவள் அம்மா ஒரு நாளைக்கு அவளை நான் வாத்துக்கு சாப்பிட கூப்பிட்டேன்டா அவளையும் அவன் அம்மாவையும் அப்படிங்கிறா. அதே மாதிரி ஒரு நாளைக்கு அவளும் சாப்பிட வரா அவள் வீட்டுக்கு. அப்போது சாப்பிடும்போது விந்தியா சொல்கிறான், எங்கள் அம்மா சாப்பாடு தான் பூலோகத்துலேயே நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி உங்கள் சமையல் அதை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுடுத்துமா அப்படின்னு அவள் சொல்லும்போது பர்வதத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் சேஷாவுக்கு செல்ல கோபம் வருது, அது என்ன எங்கள் அம்மாவை பார்த்து அம்மாங்கிற, நீ உங்கள் அம்மாவை அம்மான்னு கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிக்கிறது எல்லாருக்கும் ரசிக்கும்படியாக இருந்தது. பர்வதத்துக்கும் ஒருத்தரை பார்த்த உடனே அவளை பற்றி எடை போட முடியும், விந்தியாவோட அம்மாவை எடை போட வேண்டிய அவசியமே இல்லை. இயல்பான சாத்வீகம் முகத்தில் பொங்கி வழிஞ்சது, மஞ்சளில் பழுத்த கண்ணங்கள், காதிலும் மூக்கிலும் வைரங்கள், அப்புறமே நெத்தியில் குங்குமம் அப்படியே செக்கச்சவேர்னு இருந்தது. உண்மையிலேயே அவகிட்ட ஒரு தேஜஸ் இருந்தது. உங்கள் பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு விந்தியா வந்து பர்வதத்தை பார்த்து கேட்குறா. இப்போ பர்வதம் சொல்கிறா, பர்வதாவர்த்தினி, காலப்போக்கில் பர்வதம்னு ஆயிடுத்து அப்படின்னோடனே, அட என் பேர் விந்தியா, உங்கள் பேர் பர்வதம், ரெண்டு பேருக்கும் ஒரே அர்த்தம் மலை தானே அப்படின்னோடனே, பார்க்கவும் அப்படி தானே அப்படின்னு சேஷாவும் சொல்கிறான். எல்லாரும் சிரிக்கிறா. இன்றைக்கி சாப்பிட்டுட்டு விந்தியாவும் அவள் அம்மாவும் அவள் வீட்டுக்கு கிளம்பி போனப்புறம் அவள் வீடே ரொம்ப, இன்னும் அவள் கிளம்பி போனால் கூட அவளோட வாசனை அந்த வீடு முழுக்க மறிக்கொழுந்தும் இருவாட்சியும் மணக்கிற மாதிரி ஒரு பிரம்ம பர்வதத்துக்கு இருந்தது. சேஷாவும் அவளும் பேசி சிரித்ததை நினச்சி நினச்சி மனசு அப்படியே புலகாங்கிதான் அடைஞ்சது அவளுக்கு. அப்படியே இருக்குமோ அப்படின்னு, ஏன் இருக்காது, ரெண்டும் ஒத்த வயசு, பார்த்தா நாள் முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம் போல் அழகு அவளும், பகவான் கிருப்பை இருந்தால் அதுவும் அதுவாகவே நடக்கட்டும் அப்படின்னு யோசிக்கிறா. பயங்கர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உலகத்தில் பார்க்கக்கூடிய வசதியான பொருட்கள் எல்லாம் தன்னோட குழந்தைக்கு வரணும்னு நினைக்கிறது இயல்பு தானே, பர்வதமும் அதை தான் நினைக்கிறான். மறுநாள் சேஷா ஆஃபீஸ் கிளம்பும்போது பர்வதம் துளசி மணிமாலையை உருட்டின்றபடியே கண்ணை மூடின்னு ஜபம் பண்ணிகிட்டு இருந்தா. புள்ள ஏத்தாப்பில் நிற்கிறான் அப்படின்னு தெரியும்போது லேசாக கண்ணை திறந்து பார்க்குறா. நான் வரட்டுமாம்மா அப்படின்னு சேஷா சொல்கிறான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட அப்படின்னோடனே, என்ன பிளட் ப்ரெஷர் மாத்திரையெல்லாம் இருக்கா தீந்துடுத்தா அப்படின்னோடனே, அதெல்லாம் இருக்குடா நான் ஒன்று சொல்லுவேன் நீ மாட்டேங்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்னோடனே சேஷா சிரிக்கிறான். நீ என்ன சொல்லி நான் மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், சரி சொல்லு அப்படின்னோடனே, என்ன ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு என்ன, நாளைக்கே வெள்ளிக்கிழமை விந்தியா வீட்டுக்கு நீ அழைச்சின்னு போ அப்படிங்கிறா. எதுக்கு, பதில் விருந்துக்கா அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு இல்லைடா, அவன் அம்மாவை கேட்டு அந்த பொண்ணோட ஜாதகத்தை நீ கேட்டு நீ என்ன சொல்கிற, மனசுக்கு பிடிச்சிடுச்சுன்னா ஜாதகம் கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னோடனே சேஷா அப்படியே விக்கிச்சு நின்னுடுறான். அம்மா அப்படிங்கிறான், என்னடா அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு உனக்கு ஆசையா அப்படின்னு கேட்குறான். பர்வதம் வந்து யோசனையோடு சிரிச்சுட்டே கேட்குறா, ஏன் உனக்கு மட்டும் நெஞ்சுக்குள்ளே அந்த ஆசை இல்லையா அப்படின்னு. சேஷா கையில் இருக்கிற ஃபைலை அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஊஞ்சலில் உட்கார்றான். அவன் அம்மா பக்கத்தில், அம்மா நான் உன்னை தொடலாமா அப்படின்னு கேட்குறான். என்னடா கேள்வி அப்படின்னு, இல்லை ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிய அதனால தான் கேட்டேனோடனே, போடா பெத்த குழந்தைக்கு முன்னாடி ஜபம் என்னடா முக்கியம், ஜபம் பண்ணலங்கிறதுக்காக சாமி கோபிச்சுக்க மாட்டார், அதெல்லாம் ஒரு மனசாந்திக்காக நாமளே வகுத்துன்றது தான், கிட்டவா இப்போ சொல்லு அப்படின்னோடனே போய் அவன் அம்மா கையை பிடிச்சிக்கிறான். ஏமா உனக்கு எப்படி அப்படி ஒரு எண்ணம் வந்தது சொல்லேன், அழகாக இருக்கிற பொருள் எல்லாம் நமக்கு சொந்தரம் ஆகிடணும்னு நினைக்கக்கூடாதுன்னு நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது பர்வதத்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே பிரமிச்சு போயிடுறா. என்னடா சொல்கிற அப்படின்னோடனே, இப்போ அவள் கலக்கலன்னு சிரித்து வளைய வந்துட்டுருக்கா, இவ்வளோ நான் சொந்தமாகிட்டேன்னு வச்சுக்கோ, நேத்திக்காவும் சாப்பாட்டை ரசித்து சாப்பிட்டுட்டு அதை பற்றி மனசு விட்டு சொன்னாலே அது மாதிரி இந்த பிறவியில் சொல்ல முடியாது, மாமியாருக்கு தான் சமைச்சு போடணுங்கிற எண்ணத்தை தோணப்படணும்,
அப்புறம் எனக்கு வெள்ளிக்கிழமை இல்லை ஒரு பண்டிகை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் வச்சு நமஸ்காரம் பண்ண வேண்டியிருக்கோம். யோசிச்சு பாரு, அம்பாளைத்தான் நாம் வணங்குறோம். அம்பாள் ஏதோ ஒரு சாவக்கேடால் மனுஷியாக அவதரித்து சாதாரண மனுஷங்காலில் விழுந்தா அப்படின்னு சேஷா கேட்குறான். எல்லாம் சரிதான்டா, எப்படியும் அவள் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு பர்வதம் கேட்கும்போது சேஷா சொல்கிறான், அந்த பாவத்தை நான் ஏமா செய்யணும், எங்கள் அப்பா செஞ்ச பாவத்துக்கே நான் பரிகாரம் தேட முடியல. கண்ணு முன்னால் ஒரு மகாலட்சுமியோ ஒரு சரஸ்வதியோ ஒரு பராசக்தியை கூடத்துக்கும் சமயக்கட்டுக்கும் அல்லாட விட்டு கடைசியில் ஊர் கூட்டி அந்த தெய்வத்துக்கு வேஷம் போட்டு, அம்மா அம்மா ஏமா எல்லா பெண்களுக்கும் கல்யாணம்னா கல்யாணம்தான் விமோச்சனமா, அவள் அப்படியே இருக்கக்கூடாதா, யதார்த்தமாக குழந்தைத்தனம் மாறாமல் பிரியப்பட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறவாளை நான் சொல்லலை, மற்றவாளை சொல்கிறேன். செடியில் பூவை பார்த்தா உடனே கிள்ளி தலையில் வச்சுக்கணும்னு தோன்றதை விட சாமிக்கு சாத்தி அழகு பார்க்கணும்னு தோணக்கூடாதா? நான் உன்னை கூட அப்படி தாம்மா பார்க்குறேன், இந்த நார்மடியும் சிவப்பு உடம்பும் பெரிய பாரிஜாத பூ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சேஷா அதுக்கு மேலே பேச முடியாமல் அவள் அம்மாவோட மடியில் படுத்துண்டு குழந்தை மாதிரி அழ ஆரம்பிக்கிறான். நன்றி.